வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பா 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னை டு தூத்துக்குடி வந்து ரைடு போயிருந்தோம். ஸோ அந்த ரைடோட பட்ஜெட் வீடியோ தான் இது. ஸோ இந்த டோட்டல் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து எந்தளவு வந்து மைலேஜ் தந்திருக்கு, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு ரைடு வந்து போயிட்டு வந்திருந்தோம். சென்னை டு தூத்துக்குடின்ற ஒரு ரைடு வந்து போயிட்டு வந்தோம். ஸோ அந்த ரைடுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ வந்து தந்தது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எந்தளவு குரூசிங் ஸ்பீடில் போகணுன்றது வந்து பார்த்தலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மைலேஜ்னும் போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மைலேஜ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து குரூசிங் ஸ்பீடை வந்து பார்க்கணும். ஸோ நாங்கள் வந்து 1100 தான் போகணும். குரூசிங் ஸ்பீடு பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா, நாங்கள் சென்னை டு தூத்துக்குடி போகும்போது பார்த்திங்கன்னா எங்களோட குரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மதுரை வரைக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 80 to 90 இதுக்குள்ளே தான் வந்து போயிருந்தோம். மதுரையை தாண்டும்போது தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தூத்துக்குடி பைபாஸ் போகும்போது தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 100 to 110 இதுக்குள்ளே வந்து போனோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 100 தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ மதுரை வரைக்குமே பார்த்திங்கன்னா 90 தான் ஓட்டணும், அதுக்கு மேலே வந்து போகல. ஸோ குரூசிங் ஸ்பீடு வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி பக்கத்தில் போகும்போது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் குரூசிங் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணல, கொஞ்சம் அதிகமாக வந்து போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குரூசிங் ஸ்பீடை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணோம். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மைலேஜ்னு பார்க்கும்போது எவ்வளோ தந்துருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பெட்ரோல் வந்து எவ்வளோ வந்து ஃபில் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து டேங்க் ஃபுல் பண்ணோம். அப்போ பார்த்திங்கன்னா 1182 வந்து டேங்க் வந்து ஃபுல் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதுரையில் போய்ட்டு ஒரு 500 வந்து பெட்ரோல் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து ரிசர்வ் உளுந்ததுன்னு நினைக்கிறேன், ஒரு பாயிண்ட் ஆனால் வந்தது. அப்போ வந்து மதுரையில் போய்ட்டு வந்து 500 வந்து பெட்ரோல் அடித்தோம். ஸோ பெட்ரோல் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஊருக்கு போய் ஒரு 200 போட்டோம். ஸோ ஃபைனலாக ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 3 பெட்ரோல் வந்து இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து காமிச்சிட்டே தான் இருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 3 பெட்ரோலாவது டேங்கில் வந்து இருந்திருக்கோம். டோட்டலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 18 கிட்ட வந்து போட்டிருந்தோம். ஸோ 18.6 வந்து பெட்ரோல் வந்து போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிட்ட வந்து டேங்க்லேயே வந்து இருந்தது. ஸோ நாங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 3 கிட்ட இருந்தது. அப்போ கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15.6 அளவில் வந்து பெட்ரோல் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 15.6 பெட்ரோல் வந்து நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த 680 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம குரூசிங் ஸ்பீட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 80 to 90 தான் முக்கால்வாசி வந்து போனது. ஸோ பெட்ரோல்னு பார்க்கும்போது நமக்கு வந்து செலவானது பார்த்திங்கன்னா 50.6 வந்து நமக்கு வந்து செலவாயிருக்கு. ஸோ அதை வந்து இந்த கிலோமீட்டர் கூட வந்து இன்ட்டு பண்ணால் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ டிவைட் பண்ண தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தாலும் தெரியும் நம்மளோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 43 to 45 தான் இதில் வந்து இருக்கும். ஸோ ஆவரேஜ் தான் இது வந்து கரெக்டானது கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 43 ஒரு 45 வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா சென்னை டு தூத்துக்குடிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 15.6 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து நம்ம திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம வரும்போது டேங்க் ஃபுல் பண்ணோம். அப்போ பார்த்திங்கன்னா 1110 வந்து பெட்ரோல் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 500 போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 200 திருப்பி ஒரு 200 வந்து பெட்ரோல் வந்து போட்டோம். டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம வந்து 2100 வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1900 தான் வந்து பெட்ரோல் போட்டிருந்தோம். அதுலேயே வந்து 3 கிட்ட இருந்தது. ஸோ போகும்போது வரும்போது பார்த்திங்கன்னா டேங்க் வந்து சுத்தமாக ட்ரை. பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா வரும்போது சரி போகும்போது சரி 101 தான் இருந்தது பெட்ரோல் விலை வந்து. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 20 கிட்ட வந்து ஆயிருக்கு நம்மளுக்கு வந்து வரும்போது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட குரூசிங் ஸ்பீடு தான் காரணம். ஏன்னு பார்த்திங்கன்னா 100 to 110 தான் வந்தோம். ஸோ நாங்கள் வந்து வரும்போதும் பார்த்திங்கன்னா 1000 தான் வந்தோம். இதிலே வந்து மைலேஜ் வந்து செம்ம ட்ராப்னே சொல்லலாம். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த குரூசிங் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள், நல்ல மைலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடச்சிருக்க மைலேஜ் பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்கிங், வெறும் 34 தான் வந்து கிடச்சிருக்கு. போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 43 to 45 வந்து கிடச்சிருக்கு. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா 34 to 35 தான் வந்து கிடச்சிருக்கு. செம்ம ஷாக்கிங், இது மாதிரி மைலேஜ் கிடைக்குன்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை.
நாங்கள் வந்து நினச்சதே பார்த்திங்கன்னா ஒரு 45 50 வந்து கிடைக்குன்றது தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் பண்ணதும் தப்பு தான். ஸோ குரூசிங் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணல. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து மெயின்டைன் பண்ணோம், 80 to 90 வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போனோம். ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதை சுத்தமாக வந்து மெயின்டைன் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பும் போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வரணும், நைட் ஹவருக்குள்ளே இங்கே வரணுன்ற காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 100 to 110 க்ரூஸ் பண்ணோம். இல்லை வர பில்லியன் பேக்ஸ்லாம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து தூத்துக்குடி டு சென்னை அதே கிலோமீட்டர் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க மைலேஜ் பார்த்திங்கன்னா 34 to 35 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்ரோலுக்குன்னு செலவு பண்ண காசுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4000 வந்து செலவு பண்ணியிருக்கோம். அங்கே ரவுண்ட் அடித்தது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4000 வந்து நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இதில் சொன்ன கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக இவ்வளோ தான் பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் பெட்ரோல் வந்து போட்டோம். ஸோ அது வந்து கரெக்டாக நான் வந்து நோட் பண்ணல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு 500 to 700 வந்து பெட்ரோல் வந்து போட்டிருப்போம். ஸோ ஒரு 600 வச்சுக்கலாம். நான் இங்கேருந்து போகும்போது கரெக்டாக வந்து நோட் பண்ணேன் எங்கெங்கே வந்து எவ்வளோ பெட்ரோல் வந்து போட்டோன்னு. ஸோ அங்கேருந்து வரும்போது நோட் பண்ணேன் எவ்வளோ பெட்ரோல்லாம் போட்டோன்னு. பட் அங்கே சுற்றினது வந்து ஞாபகம் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் 100-200 போட்டோம். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் இல்லை. ஸோ ரவுண்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4500 கிட்ட வந்து பெட்ரோல் வந்து போட்டிருப்போம். ஸோ கிலோமீட்டர் பார்க்கும்போது நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 6080 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரிட்டன் வந்தது பார்த்திங்கன்னா 7800 வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த இதில் வந்து 1720 வந்து இந்த கம்ப்ளீட் ரைடு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா 1720 வந்து நம்ம டோட்டலாக ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் எவ்வளோ வந்து பெட்ரோல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரைட் ஃபுல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அளவு மைலேஜ் வந்து ஓவராலாக கிடச்சிருக்குன்றது வந்து பார்ப்போம். ஏன் வந்து நான் வந்து ஓவரால் மைலேஜ் சொல்லாமல் தனித்தனியாக மைலேஜ் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ட்ராப் ஆகிருக்கு. இதே நான் வந்து அந்த ஓவரால் மைலேஜ் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக வந்து மைலேஜ் கிடச்சிருக்கு, இதே நீங்கள் மைலேஜ் டெஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து 50 to 55 கிடச்சது நீங்கள்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடு தான். நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம், அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50 to 60 தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். அது வந்து ஹைவேல தான் பண்ணோம். ஸோ அதில் வந்து 50 to 60 மெயின்டைன் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 55 கிட்ட வந்து மைலேஜ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதே அதே பில்லியனோட தான் நம்ம வந்து ரைட் பண்ணோம், ஹைவேலே தான் ரைட் பண்ணோம். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து 80 to 90 மேலே தான் இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 45 கிட்ட வந்து மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுவே ஒரு நல்ல மைலேஜ் தான் சொல்லலாம். அந்த க்ரூசிங் ஸ்பீடை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 100 நீங்கள் போனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 44 to 45 வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து 100 க்ரூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100 மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ட்ராப் ஆகுதுனே சொல்லலாம் மைலேஜ் வந்து. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 100 கம்மி எங்குமே வரல, 100 to 110 தான் வந்தோம். ஸோ அங்கேருந்து கிளம்புறது லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நைட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு வரணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து ஓடுறது கொஞ்சம் சேஃப் இல்லைனால பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வரணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா 100 to 110 வந்து க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எங்களோட ஆவரேஜ் மைலேஜ் பார்த்திங்கன்னா வரும்போது வந்து 35 கிட்ட தான் வந்து வந்தது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், 10 கிட்ட வந்து ட்ராப் ஆகிருக்கு. 45 எங்கே இருக்குது, 35 எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிட்ட வந்து ட்ராப் ஆகிருக்குது. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டுற ஸ்டைலில் தான் இருக்குது, அதில் இருக்க க்ரூசிங் ஸ்பீடு தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் மைலேஜ் வந்து கிடைக்கிறது இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து மைலேஜ் தரலன்றது காரணமே இதுதான். ஸோ உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஆவரேஜ் மைலேஜ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 6080 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான், 7800 வந்து வந்தோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1720 வந்து இந்த ரைடு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பெட்ரோல் செலவுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4500 கிட்ட வந்து பெட்ரோல் வந்து போட்டிருந்தோம். ஸோ நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா பெட்ரோலோட விலை பார்த்திங்கன்னா 101. ஸோ இதோட டிவைட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 44.5 லிட்டர் பெட்ரோல் வந்து இந்த டோட்டல் ரைடுக்கு வந்து நமக்கு வந்து செலவாக இருக்குது.
ஸோ போன கிலோமீட்டர் இதையும் டிவைட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிடச்சிருக்க மைலேஜ் பார்த்திங்கன்னா 38.6 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓவரால் மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல ஃபஸ்ட்டு வந்து. ஸோ பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து இந்த ரைடு ஃபுல்லாகவே கிடச்சிருக்க மைலேஜ்னு பார்க்கும்போது 38.6 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. பட் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 45 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா 35 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்து ட்ராப் ஆகிருக்குது. ஸோ இது இல்லை இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா துல்லியமான வேல்யூ கிடையாது, என்ன சொல்லலாம் அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது. இது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஏறத்தாழன்னு சொல்லலாம், கரெக்டாக பாயிண்ட் வைஸ் வந்து கரெக்டான வேல்யூ கிடையாது. இதுலேருந்து 1-2 கம்மியாகவும் இருக்கலாம் இல்லை அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து நமக்கு ஓவராலாக கிடச்சது பார்த்திங்கன்னா 38 வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 14 கூட வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஓவராலாக இந்த ரைடில் கிடச்சிருக்க மைலேஜ் பார்த்திங்கன்னா 38 40 மைலேஜ் வந்து இந்த ரைடு ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வரும்போது நம்ம இன்னும் அந்த க்ரூசிங் ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல மைலேஜாக கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 45 மைலேஜ் வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து க்ரூசிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 100 வந்து மெயின்டைன் பண்ணோம், 100 மேலே போகும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் மைலேஜ்ன்றது வந்து இந்த பைக்கில் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அப்படியே வந்து டோட்டலாக வந்து ட்ராப் ஆகுது. ஸோ 100 நீங்கள் க்ரூசிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு லாங் ரைடுன்ற இதில் பார்த்திங்கன்னா ஈட்டிங் இஷ்யூ வந்து சுத்தமாக கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்து ரைட் பண்ணேன், நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியல. பட்டு பைக் பார்த்திங்கன்னா ஈட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஈட்டி ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா லாங் ரைடை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் வந்து கிடையவே கிடையாது, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா மைலேஜ் நம்ம ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா நீங்கள் வந்து 100 மேலே போகும்போது பார்த்திங்கன்னா சடனாக வந்து செம்ம ட்ராப் இருக்குது. அது வந்து இந்த பைக்குன்னு கிடையாது, நீங்கள் எல்லா பைக்கையும் எடுத்துக்கலாம். ஸோ அதோட க்ரூசிங் ஸ்பீடை வந்து நீங்கள் தாண்டும் போது பார்த்திங்கன்னா அது மைலேஜ் வந்து சடனாக வந்து ட்ராப் ஆகும். ஸோ இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 100 போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 45 மைலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் 100 மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து செம்ம ட்ராப் இருக்கும், 30-35 கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடு தான் ஒரு மெயினான விஷயம் நமக்கு வந்து. மைலேஜ் வந்து எனக்கு மேட்ரு இல்லைன்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பைக்கில் வந்து 100-110 வரைக்கும் கூட க்ரூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பைக்கில் வந்து ஈடிசும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ உங்களுக்கு வைப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது 100-110 போகும்போது. ரைடருக்கு வந்து எந்த ஒரு பெரிய வைப்ரேஷனும் ஃபீல் பண்ண மாதிரி இல்லை. பட் பில்லியன்லாம் சுத்தமாக வந்து பின்னாடி வந்து உட்கார முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ வைப்ரேஷன் வந்து ஃபுட்பாடலில் வந்து வருது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா கால் ரெடிதோ தொங்க போட்டு தான் வந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்லியன் ரைட் டெஸ்ட் வந்து பண்ணியிருப்போம். ஸோ ஊர்லேருந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம வந்து பில்லியனாக வந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குற மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சென்னை டு தூத்துக்குடி ரைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லா வீடியோமே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே டீட்டெயிலாக வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ